ஹாய் ஹலோ, வணக்கம். நான் ரிச்சர்ட். இது உங்கள் ஃபேவரட் ஜேஎஸ்ஆர் எவ்ரி திங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடியில் நீங்களும் விளையாடிட்டு இருப்பீங்க, அதே நேரத்தில் வேறு ஒருத்தவங்களும் விளையாடிட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்கள் ஃபோன்லேயே லாகின்ல இருக்கும், அதே நேரத்தில் வேறு ஒருத்தவங்களும் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஆகும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அந்தமாதிரி நீங்கள் ரெண்டு மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருக்கலாம், என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேம் விளையாடிட்டு இருப்பீங்க, சப்போஸ் அவங்க திடீர்னு உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் உள்ள போனாங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆகிடும். அந்தமாதிரி தான் சில பிரச்சனை நிறையா நடந்துட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய அக்கௌண்ட்டை ரெண்டு பேர் யூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் எலைட் பாஸ் போடுறாரு, இன்னொருத்தர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, வேறு சில பேர் தெரியாமல் ஹேக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனா, அதுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து தெரியாத எங்கன்னா லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை உங்கள் ஃபோன்லேருந்தே லாக் அவுட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அடுத்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரீ ஃபயர் அல்லது ஃபேஸ்புக் ஐடியை எப்படி ஹேக்கர்கிட்டேருந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு தான் வீடியோ வரும். நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் ரைட் சைட் கார்னர் இருக்க 3 டாட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்களுடைய அக்கௌண்ட் எங்கெங்கே லாகின்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேர் யூ ஆர் லாகின் இன் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் சி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த சி ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எந்தெந்த மொபைலில் எந்தெந்த டைமிங்கில் லாகின்ல இருந்துருக்கு, இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எந்த மொபைலில் எந்த இடத்துல லாகின்ல இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எந்தெந்த இடத்துல லாகின்ல இருந்துருக்கு அப்படின்றது எனக்கு ஈஸியாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் அந்த மாதிரி எந்த ப்ரௌசர் எந்த மொபைல் மாடல் அப்படின்ற வரைக்கும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் மூலமா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்க பர்மிஷன் இல்லாம வேற யாரனா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, அப்படி இல்லைனா நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ல யார் மொபைல்லனா யூஸ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ண மறந்து இருந்தாலோ, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலில் இருந்தே உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எல்லா மற்ற எல்லா டிவைஸ்லேருந்தும் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாக் அவுட் ஆஃப் ஆல் சீசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எங்கெங்கே லாகின் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் இருந்து உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ அந்த லாக் அவுட் ஆஃப் ஆல் சீசன்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு மாதிரி லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் இது வரைக்கும் எங்கெங்கே உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.